ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய இஷ்யூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அந்த இஷ்யூ அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு இந்த வீடியோட டைட்டில் அப்படிங்கிறத நம்ம பாரபட்சம் பார்க்கும் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதான் வச்சிருப்போம். ஸோ அந்த டைட்டிலுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு ப்ராப்ளம் தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன அந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டு முக்கியமான எக்ஸாம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அதிக பேர் எழுதக்கூடிய எக்ஸாம்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒன்று குரூப் டூ எக்ஸாம், ரெண்டாவது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம். இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு லாங்குவேஜ் பேப்பராக வந்துட்டு தமிழ் அல்லது இங்கிலீஷ் அப்படிங்கிற சூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் தமிழை சூஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் படித்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே டோட்டலாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ வெறும் தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் குரூப் ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ரெண்டாவது குரூப் டூ எக்ஸாம் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்த குரூப் டூ பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே லாங்குவேஜாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. பட் ஆனாலுமே வந்து இந்த கண்டென்ட் வைஸும், படிக்கிற கண்டென்ட் வைஸும் சரி, இல்லை எடுக்கக்கூடிய மார்க் வைஸும் சரி பார்த்திங்க அப்படின்னா, அந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் இருக்குது. ஸோ கம்மியான விஷயங்கள் படித்து அதிக மார்க் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் நிறைய ஏரியாஸை படித்து அதோட கம்மியான மார்க் தான் வந்துட்டு ஜென்ரல் தமிழால் சூஸ் பண்ண முடியும். அந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் வைஸும் சிலபஸ் வைஸும் மார்க் வைஸுமே வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் டூ பார்த்திங்க அப்படின்னா, அது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் 98 எடுக்கிறாங்கன்னா இவங்க ஒரு 95-94 வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய ஏரியா கவர் பண்ணி கூட அந்த மார்க்கை ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ பிலிம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிறைய ஏரியாவிலிருந்து வாஸ்ட்டாக கேள்விகள் இருக்குது. பட் ஓகே, எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் பெஸ்ட்டாக எல்லாரையும் நான் கவர் பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும், எடுக்கக்கூடிய அந்த டாப் ஸ்கோர் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 85-90 அப்படிங்கிறது தான் ஜென்ரல் தமிழ் எடுத்த ஸ்டூடெண்ட்டுடைய டாப் ஸ்கோராக இருக்கும். இந்த பக்கம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க கம்மியான ஏரியா தான் கவர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த டாப் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 95-98-99-100 வரைக்குமே வந்து போக முடியும். ஈஸியாக வந்து பெஸ்ட்டாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அவங்களால வந்துட்டு 98 மேலே வந்துட்டு அவங்களால போகக்கூடிய அளவில் தான் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இப்போ செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதனால் என்னென்னா, ஒரு 8-10 கொஸ்டின் அளவில் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதனால் ஃபிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுற ரேஷியோவில் அதிகமாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் போயிடுவாங்க. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டோட வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே டோட்டலாக அடிபட்டுரும். இதில் நம்ம குரூப் டூலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் டாப்பில் வரக்கூடிய ஒரு 5000 பேரை வந்துட்டு குரூப் டூவில் வந்து கிளியர் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப் டூவில் செலக்ட் பண்ணுறதுக்குடைய ரேஷியோவில் மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2A பார்த்திங்க அப்படின்னா, நிறைய அளவில் வந்து கட் ஆஃபில் வந்து குரூப் டூ ஏலையும் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய அளவில் கட் ஆஃபில் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டால் ஈஸியாக வந்து 90-95+ அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்க முடியுங்கிறனால இங்கேயுமே வந்துட்டு அதிகப்படியாக வந்து வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட குரூப் டூவில் வந்து மேக்ஸிமம் பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் இருப்பாங்க. குரூப் டூ ஏலையுமே வந்து 50%க்கு மேலே ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இருக்க அந்த கொஸ்டின் அப்படியே செட்டப் பொறுத்து நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து ரெண்டு பேத்துக்குமே இந்த விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் தான். ஒன்று, ஜென்ரல் தமிழில் வந்து, அதாவது குரூப் ஃபோரில் வந்து வெறும் தமிழ் மட்டும் வைக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி குரூப் டூவில் வந்துட்டு இந்த பார்ஷியாலிட்டி, இந்த மார்க் வைஸ் பார்ஷியாலிட்டி இருக்கிறதும் மிகப்பெரிய தப்பு தான். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் என்ன, தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்குமான அந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு இதுக்கான சொல்யூஷன் என்ன, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ணுற ஏரியா எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து 6th-10th வரைக்குமான நியூ புக்கு மட்டும்தான். ஸோ அந்த நியூ புக்லேயுமே வந்து சிலபஸ் ஏரியா மட்டும் கவர் பண்ணாலே போதும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. சரிங்களா, அதே நம்ம ஜென்ரல் தமிழ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 6th-10th வரைக்குமான நியூ புக்கை வந்து ஃபுல்லாக படிக்கணும். அது இல்லாமல் 11th-12th நியூ புக்கு பக்கம் போகணும். அது இல்லாமல் 6th-10th வரைக்குமான ஓல்டு புக்கில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாமல் நமக்கு 11th-12th ஓல்டு புக்கில் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து வருது. அது இல்லாமல் இப்போ நியூவாக லாஸ்ட் குரூப் ஃபோர்லலாம் வந்து 6 க்வெஸ்சன்ஸ் கிட்ட அட்வான்ஸ் தமிழ் வந்து க்வெஸ்சன் வந்துருக்கு. ஸோ இப்போ 11th-12th அட்வான்ஸ் தமிழ் ரெண்டு புக்கையும் ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ பிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில கேள்விகள் ஓல்டு 11th-12th அட்வான்ஸ் தமிழ் இருக்கு இல்லையா, அங்கிருந்தும் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இவ்வளோ புக்கை படித்து தான் வந்துட்டு இதில் தமிழ் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6th-10th வரைக்கும் நியூ புக்கில் சிலபஸ் ஏரியாக்கள் மட்டும்தான். அந்த சிலபஸ் வந்து நீங்களே கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் படித்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது, சிலபஸ்ன்னு எடுத்து பார்த்தாலுமே வந்து ஜென்ரல் தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 2011 அப்போலேருந்து என்ன சிலபஸ் இருந்துகிட்ருக்கோ அந்த சிலபஸ் தான் இருக்குது. ஸோ ஓல்டு சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்லையுமே 2020 நியூவாக நமக்கு புக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அதில் நிறைய கண்டென்ட் இன்னுமே கூட ஆட், நியூ புக்கில் இருக்கிற மாதிரியான கண்டென்ட் இன்னும் ஆடான் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆனால் நமக்கு சிலபஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா, நியூ ஓல்டு புக்கிலேருந்து நியூ புக்கு மாறினதுக்கப்புறமேட்டுக்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி, அதாவது நியூ புக்கை பேஸ் பண்ணி வந்து சிலபஸை அதுக்கேற்ற மாதிரி மட்டும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ப்ரிப்ரேஷன் டைம். ஓகே, இந்த ஜென்ரல் தமிழுக்கு நான் டோட்டலாக படிக்கிறது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 6 மாதமாச்சும் எடுக்கும். ஏன்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் அவ்வளோ இவ்வளோன்னு படிக்கிறனால 6 மாதமாச்சும் குறைஞ்சது ஜென்ரல் தமிழுக்கு வந்து கட்டாயமாக எடுக்கும். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 1 மந்த் மோர் தென் எனஃப், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களே 25 நாள் படித்து ஜென்ரல், இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 பிலிம்ஸில் சொல்கிறேன் சரிங்களா, 25 நாள் தான் அவங்க படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கேப்பு, எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு அவங்க ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணல, ஆனால் 96 கொஸ்டின்ஸ் வந்து அழகாக போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது எதனால் அப்படின்னா, ஸோ அந்த கொஸ்டினுடைய சிலபஸ் ஏரியா ரொம்ப கம்மி, புக்கிலேருந்து கேட்கக்கூடியது மேலோட்டமாக தான் அங்கே கேட்கக்கூடிய அளவு கண்டென்ட் அங்கே அவ்வளோ தான் அங்கே இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் அந்த அளவில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ குரூப் 2 2024 இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 இருக்கு இல்லையா, அதில் என்ன மாதிரி கொஸ்டின் செட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஸ்டின் செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் தமிழுக்கு மாட்ரேட் டு ஹார்ட் அப்படின்னு இருக்குது, ஆனால் இங்கே ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து ஈஸி டு மாட்ரேட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் செட் இருக்குது. சரி ஓகே, நான் இவ்வளோ ஏரியா படிக்கிறேன், ஓகே நான் சிறப்பு தமிழ் ஓல்டு புக் எல்லா ஏரியாவும் படித்து எப்படியோ நான் உங்களுக்கு காம்ப்ளீட் பண்ணி வந்துடுறேன். டோட்டலாக 100 கொஸ்டின் தானே, அவங்களால மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும், 95, 98, 99 தான் எடுக்க முடியும். நான் அந்த ஏரியாவுக்கு வந்து கம்பேர் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவ்வளோ ஏரியா படித்தாலுமே இப்போ மேக்ஸிமம் நல்லா படித்தவங்க, சூப்பராக படித்தவங்க எதுவும் தப்பில்லாமல் போட்டாலுமே, ஸோ மேக்ஸிமம் ஜென்ரல் தமிழில் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருப்பாங்க அப்படின்னா 85 to 90 தான் ஆவரேஜான ஒரு டாப் ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. 92, 93லாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, யாராவது ஒரு சிலர் மாரி தான் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் 90 அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஒரு டாப் ஸ்கோராகவே வந்து ஜென்ரல் தமிழில் வந்து இருக்கும். அதே ஜென்ரல் இங்கிலீஷ் பக்கம் போனோன்னா அசால்ட்டாக 95 அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. நீங்கள் கொஸ்டின் அப்புறம் நீங்களே கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின், இந்த லாஸ்ட் நடந்த குரூப் 2 வந்து மோர் தென் ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருந்திருக்கு. நிறைய பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டே வந்து சொன்னாங்க 95 to 97, 97 அழகாக போடக்கூடிய அளவில் தான் கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. ஸோ இதனால் என்ன அப்படின்னா, அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் கிட்ட, 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும் சரிங்களா. இந்த 10 கொஸ்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது மேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து 20, 22 அப்படிங்கிறது அழகாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஜிகே வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு 30, 32, 34 அவர் 32, 40 கொஸ்டின் அப்படிங்கிறது போடுற அளவில் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது எவ்வளோ புஷ் பண்ணாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்துருது. அந்த 10 கொஸ்டின் தான் ஓவரால் கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரிங்களா. அந்த 10 கொஸ்டின்ஸ்க்குள்ள தான் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக இந்த 10 கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸில், இந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ்லேயே வந்துருச்சுங்கிறப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே டோட்டலாக அடிபட்டுரும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த தமிழ் மீடியம் இருக்காங்க இல்லையா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80 to 85% தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. இங்கிலீஷ் இருக்காங்க 15 to 20% தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணி படிக்கிறவங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறைவாங்க. ஏன்னா இப்போ குரூப் 4 வெறும் தமிழ் மட்டும் இருக்கனால நிறைய ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு தமிழுக்கு மாறிட்டாங்க. ஸோ அவங்க குரூப் 2 வந்து இப்போ தமிழ் தான் வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஒரு 10% பேர் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 10% பேர் தான் இருப்பாங்க. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து 90% பேருக்கு மேலே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ அந்த 10% பேர் ஆனால் இங்கே வரக்கூடிய ரிசல்ட்டில் எப்படி வரப்போகுது, எனக்கு தெரிஞ்சு எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட நமக்கு குரூப் 2 பிலிம்ஸ் இருக்கு இல்லையா, குரூப் 2 பிலிம்ஸ் எடுக்கணும்னா 160 மேலே குறைஞ்சது 160, 162, 163 மேலே எடுத்தால் தான் குரூப் 2 பிலிம்ஸ்க்கு போக முடியும். அந்த ஒரு டாப் 5000 பேத்துக்குள்ள ஒரு ஆளாக வந்தால் தான் குரூப் 2 பிலிம்ஸ்க்கு எழுத முடியும் சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குரூப் 2 தான், ஏன்னா 160 மேலே எடுக்கணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் தமிழ்லேருந்து எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம், அதில் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப யாராவது ஒரு சிலர் தான் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுவாங்க, குரூப் 2 ஜாப்பில் போய் அவங்க சேருவாங்க. இதே குரூப் 2A அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 40-50% மட்டும்தான் இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீடியத்துக்கு ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50-60% கிட்ட வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ ஏன்னா ஒரு 150-52 மேலே கட் ஆஃப் போகும் எனக்கு தெரிஞ்சு, அதாவது ஒரு பிசி கேட்டகரியில் அந்த மாதிரி சொல்கிறேன், எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு 147-148 அந்த மாதிரி வரும்னாலும் எப்படி பார்த்தாலுமே 50-60% மேலே, 60% பேத்துக்கு மேலே, அதாவது 18,000 வேகன்சியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வேகன்சி கிட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான் ஃபில் ஆகிறதுக்கு, அதாவது அவங்க தான் மெயின்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா. ரைட், ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்துட்டு தான் இருந்துச்சு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 ரொம்ப அதிகப்படியான அந்த டிஃப்ரென்சஸ் வந்தனால இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சிலபஸ் அப்படிங்கிறதே வந்து ரெண்டுத்துக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸில் சிலபஸ் வச்சிருக்கக்கூடாது, படிக்கக்கூடிய ஏரியாவை வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸாக வச்சிருக்கக்கூடாது. ஓகே, அது கூட வச்சாச்சு ஓகே அப்படின்னாலும் கொஸ்டின் எடுத்த அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து ஒரு மாட்ரேட்டாக வைக்கணும், இதுக்கு ஒரு மாட்ரேட்டாக வைக்கணும், இதுக்கு ஈஸி டு மாட்ரேட்டாக வைக்கணும், இதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இதில் ஒரு 90 இப்போ கொஸ்டின் மேக்ஸிமம் போட முடியும்னா இங்கே ஒரு 90 கொஸ்டின் தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரியாச்சும் வைக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா இப்போ நமக்கு எஸ்எஸ்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அடுத்தடுத்த நாள் எக்ஸாம் நடக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து வேறு வேறு கொஸ்டின் அப்புறம் வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அப்போ ரெண்டு பேத்துக்கு ஒரு நாளைக்கு
நாளைக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு நாளைக்கு மாட்ரேட்டாக கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவலான வெயிட்டேஜில் இருக்காது இல்லையா. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஃபார்மா யூஸ் பண்ணி நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அங்கே வெளியிடற மார்க்குங்கிறது அவங்களுக்கு இப்போ எடுத்த நான் ஒரிஜினல் மார்க்னு ஒன்று வெளியிடுவாங்க, நார்மலைசேஷன் பண்ண மார்க். அதில் வந்து என்னன்னா அன்றைக்கி அவங்க எடுத்த மார்க்கை விட கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். அது எப்படின்னா அந்த வெயிட்டேஜ், அந்த மாட்ரேட் ஈஸி ஆர்டர், அந்த பர்சன்டேஜ்லாம் வச்சு எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி இருந்திருக்கு கொஸ்டின், அந்த மாதிரிலாம் வச்சு இது நமக்கு வந்து நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் லாங்குவேஜ் ஏரியாவுக்கு நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணி மார்க் வெளியிட்டால் தான் அது வந்து ஈக்குவலான அந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்து வந்து சேர்க்கும். இல்லை அப்படின்னா நிறைய பேர், மேக்ஸிமம் பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் மெயின்ஸ் இப்போ எழுதுவாங்க, ஜென்ரல் தமிழுக்கு அங்கே டோட்டலாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மேலே குரூப் டூ வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோன்னா இதே மாதிரி நார்மலைசேஷன் பண்ணி ஒவ்வொரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து சூஸ் பண்ணி தமிழ்நாடு இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நார்மலைசேஷன் பண்ணி அந்த மார்க்கை லாங்குவேஜ் பேப்பரில் வந்து வெளியிடணும். அப்படி இல்லைனா ஜென்ரல் லாங்குவேஜ் இது லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டுமே வச்சு 200 கொஸ்டின் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் நமக்கு எப்படியும் நமக்கு 2A பிலிம்ஸ்லையும் 2A மெயின்ஸ்லையும் 2 மெயின்ஸ்லையும் இருக்குது. ஸோ அப்போ தமிழ் அப்படிங்கிறது அங்கேயும் வந்துருது சரிங்களா. வேணால் தமிழ் கொஸ்டின் சொன்னால் அதிகமாக கூட வந்துட்டு யூனிட் 8 கொஸ்டின்ஸ் அதிகமாகவே நமக்கு எப்படியும் இதிலே வருது. அதனால் தமிழுக்கான முக்கியத்துவம் அங்கே வந்துட்டு இருக்குது. அதனால் இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு இல்லையா நமக்கு குரூப் 1லலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெறும் ஜென்ரல் மட்டுமே கூட வச்சா கூட இந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா. ஸோ இதுதான் மெயினாக இந்த ரெண்டு விஷயங்கள் மெயினாக பண்ணணும். அப்படி இல்லை இதையும் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கணும் ஜென்ரல் தமிழாக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலான வெயிட்டேஜில் தமிழ் சிலபஸும் இங்கிலீஷ் சிலபஸும் ஈக்குவலான வெயிட்டேஜில் சிலபஸ் வந்து வைக்கணும். அதே மாதிரி கொஸ்டின் செட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா. இதுக்கேற்ற மாதிரி அது அதாவது இதில் என்ன மாதிரி ஒரு மாட்ரேட்டாக இருக்கணும் அதே மாதிரி அங்கேயும் ஒரு மாட்ரேட்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது செட் பண்ணணும் சரிங்களா. இது கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் ரெண்டு பேத்துக்கும் தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி இதுக்கான அந்த ஈக்குவலான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தான் குரூப் 4க்கும் அதே மாதிரி தான். குரூப் 4ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நான் சொன்னேன்லையா மேலே சொன்னேன் ஈக்குவலான வெயிட்டேஜில் சிலபஸ் ஈக்குவலான கொஸ்டின் செட்டு இந்த மாதிரி பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷும் ஆட் பண்ணி குரூப் 4 இருந்தால் தான் குரூப் 4 ஸ்டூடெண்ட் குரூப் 4ல ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கான வாய்ப்பு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ கட்டாயமாக இந்த குரூப் 2லேயே அதை பண்ணணும். அப்படி இந்த குரூப் 2லேயே அந்த நார்மலைசேஷன் மார்க் வெளியிட்டால் மட்டும்தான் இதில் வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களை நீங்கள் சுற்றி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து 145 எடுத்து எனக்கு கிடைக்கல 142 எடுத்து எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் இதுவாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் 150 எடுத்து நிறைய பேருக்கு 150 எடுத்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நார்மலைசேஷன் பண்ணி மார்க் வெளியிடுறாங்க அப்படின்னா ஒரு 146 147 எடுத்து கூட நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5-6 கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பாக பின்னாடி இருக்கவங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கூட ஒரு போல் வந்து வச்சிருந்தோம், அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ இதில் குரூப் 2ல வந்து நமக்கு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கான போல் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கான போல் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ இதில் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் எதுக்குள்ளே இருக்காங்க, 120-140 140க்குள்ளே தான் மேக்ஸிமம் எல்லாருமே இதில் இருக்காங்க. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 140-160 160க்கு மேலே தான் மேக்ஸிமம் பேர் இருக்காங்க. ஸோ ஈஸியாக அவங்களால 150-160க்கு மேலே ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டால் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 2ல போக முடியுது சரிங்களா. ஸோ அப்போ கட்டாயமாக வந்து இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணி இந்த குரூப் 2 மார்க்கை பிலிம்ஸ் மார்க்கை வெளியிட்டால் மட்டும்தான் இந்த இதுக்கு ஒரு ஈக்குவலான அந்த ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச குரூப் 2ல இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவுப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே இதை கொண்டு போகிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, ஏன்னா இதில் நீங்கள் வெறும் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் உயிரை கொடுத்து படிக்கிறேன் எஃபர்ட் போட்டு படிக்கிறேன் எல்லாத்துக்கும் தியாகம் பண்ணி படிக்கிறேன் எக்ஸாம் உயிரை கொடுத்து நான் எழுதுறேன் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா அதில் நமக்கான வாய்ப்பு இருக்கணும். வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் நமக்கு வந்து அதுக்கான நமக்கான பலன் கிடைக்கும் சரிங்களா. ஸோ நான் எக்ஸாம் சூப்பராக படிச்சிட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறனால இங்கே எதுவுமே வந்து இருக்க போகிறதில்லை. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது குரல் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வாயுள்ள பொருள் தான் வந்து பழச்சிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கான ஒரு வாய்ப்பு இல்லைனா நம்ம தான் குரல் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ஷியாலிட்டினால நிறைய வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக உங்களுடைய ஸ்டெப் ஏதாவது எடுத்து வச்சிங்கனா தான் அதில் உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு இது இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய மெயில் பண்ணலாம் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஹெல்ப் சென்டர் ஹெல்ப்புக்கு வந்து நமக்கு மெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இஷ்யூ தமிழ் மீடியத்துக்கு ஜென்ரல் தமிழ்லையும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் வந்து பார்ஷியலாக வந்து மார்க் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வருது, அதாவது அந்த கொஸ்டின் செட்டில் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதனால் கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே டிஃப்ரென்சஸ் வந்து எல்லாருக்குமே வந்து வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வந்து மெயில் பண்ணலாம். கட்டாயமாக அதை அவங்க வந்து கேட்பாங்க. ஒருத்தங்க ரெண்டு பேர் மெயில் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதுல நிறைய பேர் மெயில் பண்ணும்போது கட்டாயமாக அதுக்கான பலன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ட்விட்டரில் டிஎன்பிஎஸ்சிக்கு சம்மந்தமான மெயில் ஐடி அது நமக்கு ட்விட்டர் ஹேஷ்டாக் எல்லாமே இருக்குது, ட்விட்டர் ஐடிஸ் இருக்குது. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய மெம்பர்ஸ் அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஐடி எல்லாமே இருக்குது சரிங்களா. அதை மென்ஷன் பண்ணி ஹேஷ்டாக் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து நிறைய ட்வீட் பண்ணலாம் சரிங்களா. இதன் மூலமா டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த விஷயத்தை அவங்க சைடில் கொண்டு போயிட்டு கட்டாயமாக இதில் ஸ்டெப் எடுக்க சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது வந்து
உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, எந்த அளவுக்கு இதில் எஃபர்ட் போட்டு இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இந்த குரூப் டூவில் கிடைக்கும், அண்ட் இனி வரக்கூடிய குரூப் டூவாக இருக்கலாம், இனி வரக்கூடிய எக்ஸாம்லேயே இருக்கலாம், உங்களுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்பில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இது சம்மந்தமான மெயில் ஐடி, இந்த சம்மந்தமான மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நான் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன், அது செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறதும் தெரியப்படுத்துங்க, சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.